அனைவருக்கும் வணக்கம். ஈழம் என்பது இலங்கையின் தொன்மையான ஆதியான பெயர் என்பதனை நாம் அறிவோம். இந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன? இந்த நாட்டிற்கு அந்த பெயர் வர காரணம் என்ன? இந்த பெயரை பற்றி ஆய்வாளர்கள் கூறும் கருத்து என்ன? இதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஈழம் என்ற பெயருக்கு வழங்கப்படும் காரணங்களை முதலில் பார்ப்போம். ஈழ் எனும் இரக்கத்தை குறித்து இந்த பெயர் உருவானது. அதாவது தமிழ்நாட்டில் இருந்து சற்று இரக்கமாக அமைந்திருந்த பகுதி என்பதனால் ஈழம் எனப்பட்டது என ஒரு சாரார் குறிப்பிடுகின்றனர். ஈழம் என்பதற்கு கல் என்றொரு பொருள் உண்டு. பனைமரம், பனங்கள் என்பவற்றுக்கு சிறப்பான இடமாக இது இருந்ததால் ஈழம் எனப்பட்டது என்று இன்னும் சிலர் குறிப்பிடுகின்றனர். ஈழம் என்றால் பொன் என்று பொருள். அதிகமாக தங்கம் கிடைக்கும் நாடு என்பதனால் ஈழம் எனப்பட்டது என கூறுவோரும் உள்ளனர். இவையெல்லாம் கருதுகோள்களே தவிர இதனால்தான் இந்த பெயர் என நிறுவ போதிய சான்றுகள் இல்லை. இதனால் இன்றும் இந்த பெயர் தொடர்பான வாதங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இவை ஒருபுறம் இருக்க, இலங்கை ஆய்வாளரான கலாநிதி எஸ் தியாகராஜா என்பவரின் ஆய்வுகள் ஈழம் என்பதற்கு வேறு விதமான பொருளை நிறுவுகின்றன. கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கே மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற பகுதிகளில் தொடங்கி தென்கிழக்கே இலங்கை வரைக்கும் ஆதி திராவிட மொழியொன்று பயன்பாட்டில் இருந்தது. இங்கே திராவிட மொழிகள் எனப்படும் தென்னிந்திய மொழிகள் அனைத்தும் தமிழ் மொழியில் இருந்து தோன்றியமை நிறுவப்பட்டமையால் திராவிட மொழி குடும்பம் என்பதனை தமிழ் மொழி குடும்பம் என்றே குறிப்பிடலாம் என்பது ஆய்வாளர்கள் கருத்து. எனவே அந்த ஆதி திராவிட மொழியை தமிழ் மொழி என்றே இந்த காணொளியில் பயன்படுத்துகின்றேன். புரோட்டோ டிராவிடியன் எனும் அந்த மொழிக்கு அக்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர்தான் எழுமொழி என்கிறார் இந்த ஆய்வாளர். ஏற்கனவே இந்த வலையொலியில் வெளியிடப்பட்ட சிங்களத்தின் தாய் தமிழே என்ற பதிவில் ஈழம் என்ற சொல்லில் இருந்தே சிங்களம் தோன்றியது எனவும், ஈழ எழு என்பன ஒரு பொருள் குறித்த ஒன்றிலிருந்து ஒன்று திரிபடைந்த சொற்கள் எனவும் கண்டிருந்தோம். அந்த எழு எனும் தமிழுடன் பாலி மற்றும் பிராகிருதம் போன்றன கலந்து அது திரிந்ததனால் அக்கால எழுமொழி பிராகிருத மொழி குடும்பத்துக்குள் அடக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த எழு என்ற பதம் பிராகிருத மொழிகள் நிலவிய காலத்துக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொசப்பத்தேமிய நாகரிகம் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அந்த நாகரிகத்தில் கிட்டத்தட்ட 4300 வருடங்கள் முன்பு ஆண்ட சாகன் என்ற அரசன் காலத்தை சேர்ந்த சுமேரிய சாசனங்கள் எல்லாம் தமிழர் நாகரிகம் பரவியிருந்த இந்து சமவெளி பகுதிகளை மா எழுகா, அதாவது மேலுகா என குறிப்பிடுகின்றன. இதை பற்றி மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அக்காலகட்டத்தில் இந்து சமவெளி பிரதேசம் மா எழு அகம், அதாவது மாபெரும் எழு மக்கள் வாழும் இடம் என அழைக்கப்பட்டதாகவும், இதனையே சுமேரிய சாசனங்கள் மெழுகா என்கின்றன என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த எழு மொழியை வரி வடிவமாக வரைவதே எழுத்து எனவும், வரையும் அந்த செயலை எழுது எனவும் குறிப்பிடுவதில் இருந்தே இந்த ஆதி மொழியின் பெயரை மொழியியல் ரீதியாக எழு எனக் கொள்ள முடியும் என்கிறார் பன்மொழி வித்தகரும் மொழியியல் நிபுணருமான வணக்கத்துக்குரிய பிதா டேவிட் அவர்கள். சரி, எழு என்றால் என்ன? எழு என்றால் ஆதவன் என்று பொருள். இதனால்தான் சூரியன் மேலே செல்வதை ஒத்த உயர்தல் எனும் செயலை எழுதல் என்று இன்றும் தமிழில் பயன்படுத்துகின்றோம். சூரியன் என்பது தமிழர் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகும். ஏதேனும் நட்காரியங்களை கிழக்கு முகமாக நின்று பார்த்து தொடங்குதல் தமிழர்களிடம் இன்றும் காணப்படும் ஒரு நடைமுறையாகும். சூரிய வழிபாடு, சூரியனுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகைகள் போன்றன தமிழரின் சிறப்பான பண்புகள் எனலாம். காலப்போக்கில் தென்புறம் பேசப்பட்ட எழு மொழி தெம் எழு என்றாகி கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால பிராகிருத சாசனங்களில் தெமிழு எனப்படுகின்றது. இந்த தெமிழா என்பதுதான் திரமிலா, திரமிலி, திரமிட, தாமிர் என பலவாறு சமஸ்கிருதத்தில் திரிந்தது என்றும், தென்னிந்திய மொழிகளை ஆராய்ந்து ஒப்பிலக்கணம் எழுத முற்பட்ட கால்டுவெல் என்ற அறிஞர் இந்த சமஸ்கிருத பதங்களை வைத்து திராவிடர் என்ற சொல்லை குறிப்பிட்டார் என்றும், எனவே அன்றைய எழுவர்களே இன்றைய தென்னிந்தியர்கள் என்றும் திரு தியாகராஜா அவரது ஈழத்தமிழரின் ஆதிச்சுவடுகள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தெமிழு என்ற பெயர் தம் எழு, தம் எழர், தமிழர் என காலப்போக்கில் மாறியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவரது கருத்துப்படி
இன்று தமிழர்களை காலங்கள் கடந்தும் சரியான பெயர் கொண்டு தெமலா என குறிப்பிடுபவர்கள் சிங்களவர்களாகவே உள்ளனர். இது தவிர கிபி 2ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு கல்வெட்டுகளிலும் தமிழை அறவெழு என்று குறிப்பிட்டுள்ளனர். எனவே தமிழரை குறித்த ஆதிப்பெயரான எழு மக்கள் தொன்றுதொட்டு வாழ்ந்து வந்த இடம் எழு அகம் ஈழகம் என்றாகி ஈழமாகவும், தென்னிந்தியாவின் தெம் எழு தமிழ் எனவும் பெயர் பெற்று தமிழகமாகவும் மாறியது. தெம் எழு தமிழானது எனும் இவரது கருத்தை தாண்டி எழு என்பதே ஈழமானதென்பது இவரது ஆய்வில் ஆணித்தரமாக நிறுவப்படுகின்றது. எனவே ஈழ எழு போன்ற சொற்கள் ஒரே பொருளை குறித்தமைக்கான பின்னணியும் இதன்போது உணரப்படுகின்றது. இது தவிர இலங்கையில் இன்றும் சூரியனை எழுவென குறித்து சூரியன் உதிக்கும் திசையில் அமையப்பெற்ற எழுவான்கரை என்ற ஊர் உண்டு. மாசோ விக்டர் போன்ற அறிஞர்களும் எழு மொழி பேசிய மக்கள் வாழ்ந்த இடமே ஈழம் என்று குறிப்பிட்டுள்ளனர். இது தவிர கடல்கோளால் மூழ்கிப்போன குமரிக்கண்டத்தின் பகுதிகளாக ஈழ் தெங்க நாடு, ஈழ் மதுரை நாடு உட்பட ஏழு வகை நாடுகளை சங்க இலக்கியங்களில் காணலாம். இதில் வரும் ஏழு என்பது ஏழு எனும் எண்ணை குறித்து மொத்தமாக 49 நாடுகள் கடலில் மூழ்கியதாக உரையாசிரியர்கள் எழுதியுள்ளனர். ஆனால் இயற்கையாக உருவாகும் ஒரு கடல்கோள் சரியாக 77 நாடுகள் படி 49 நாடுகளை அளவிட்டு நிலங்களை மூழ்கடித்தது என கொள்ள முடியாது. எனவே ஏழு என்பது எழு மக்கள் வாழ்ந்த பகுதி என்பதையே குறித்திருக்க முடியும் என்பது இந்த ஆய்வாளரினுடைய கருத்து. எனவே சிங்கள நெடுங்கணக்கின் ஒரு வடிவமும் பாலி சமஸ்கிருத உச்சரிப்புகள் அல்லாததும் காலத்தால் பழையதும் ஆரம்பகால சிங்கள கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்படாததுமான இந்த எழு சிங்கள மொழிக்கும் மூத்த ஆதித்தமிழ் மொழி என இவர் நிறுவுகிறார். சிங்கள மொழியின் வசன நடை அமைப்பும் இலக்கணமும் கூட தமிழை அடிப்படையாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மகாவம்சத்தில் கிமு 145 தொடக்கம் 44 ஆண்டுகள் அனுராதபுரத்தை ஆண்ட தமிழ் மன்னன் எழுஆர என குறிப்பிடப்பட்டுள்ளான். இது எழு ஆளன் என்பதன் பாலி வடிவமாகும். காலப்போக்கில் இந்த மன்னன் ஆங்கில மகாவம்சத்தில் எழாரா எனவும் அதன் பின்வந்த தமிழ் சரித்திர நூல்களில் எள்ளாளன் எனவும் குறிப்பிடப்பட்டான். அதேபோல எழுநாகன் என்ற பெயர் பிற்காலத்தில் ஈழநாக என மகாவம்சத்திலும் எழுநாக என ராஜவழி என்ற நூலிலும் குறிக்கப்பட்டது. எழு நாட்டை எழு மக்களையாண்ட மன்னர்கள் என்பதனையே இந்த பெயர்கள் குறித்து நிற்கின்றன. எனவே எழு ஆளன் எழு நாகன் போன்றோர் ஈழ மக்களையாண்ட ஈழ மண்ணின் மைந்தர்களே. இது தவிர மொசப்பத்தேமிய நாகரிகத்தில் மெழுகா என்ற பகுதியுடன் வர்த்தகம் செய்த சுமேரியர்கள், தமிழர்கள், ஆபிரிக்கர்கள், எலமைட் மக்கள் இவர்களுக்கிடையில் ஒரு வம்சாவளி தொடர்பு இருப்பதாக டாக்டர் கிளைட் அகமட் வின்டர்ஸ் குறிப்பிடுகின்றார். இதில் ஈரானின் எலமைட் மக்களின் எலம் என்ற நாட்டுக்கும் ஈழம் என்ற பெயருக்கும் ஒற்றுமையை காண முடிவது போலவே மொழி மற்றும் வரலாற்று ரீதியான ஒற்றுமைகளையும் காண முடிகிறது. எலமைட் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பை பற்றி இன்னும் ஒரு காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த எலமைட் மக்களின் வரலாறு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானதாகும். இப்படிப்பட்ட பழமையான வரலாற்று தொடர்புகள் கொண்ட ஒரு பெயர்தான் இந்த ஈழம். அதனால்தானோ என்னவோ இந்த பெயரை மறைப்பதற்கான முயற்சிகள் இன்றும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மேலும் இதுபோன்ற இலங்கையின் தமிழர் தொன்மைசார் விடயங்களை பற்றி அறிய தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.